ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண பையனோட அம்மாக்காக ரெடி பண்ணது. இப்போது எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸு சின்ன முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் ஆசை இருக்குது, போட்டால் அழகாக இருக்குன்ட்டு. அவங்க எப்படி ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ளவர் மட்டும் எனக்கு கார்னரில் வேணும், மற்ற ஃப்ளவரில் சின்ன சின்னதாக கொண்டு வாங்க, த்ரெட் ஒர்க்கே கொஞ்சம் நிறையா கொண்டு வாங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு ஹெவி ஒர்க் வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு லைனு செயின் ஸ்டிச்சு, சில்க் த்ரெட்டில் ஒரு லைனு கொண்டு வந்திருக்கேன், ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொண்டு வந்திருக்கேன், ஜர்தோசி ஒரு லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் வச்சுருக்கேன், அதுக்கு அடுத்தது ஒரு ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டு பால் கொடுத்துருக்கேன். கோல்டு பால் கொடுத்துட்டு அவுட்டரில் கார்னரில் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டோன் செயின் வேண்டான்னு சொன்னதுனால ஸ்டோன் செயின் இல்லாமல் நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஃப்ளவரு ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ட்ரேஸ் எடுக்கும்போது இந்த சின்ன பிட்டு ஃப்ளவர் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு எந்தெந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட்டு கீழே கார்பன் பேப்பரை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அவுட்டர் லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது மாதிரி கரெக்டாக இந்த சின்ன சின்ன ஃப்ளவரை முதல்ல வச்சுட்டேன். வச்சுட்ட பிறகு அதில் என்ன எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு அந்த ஃபைவ் பெட்டல்ஸ் மாதிரி, ஃப்ளவரில் ஃபைவ் பெட்டல்ஸ் மாதிரி காமிக்கிறதுக்கு திலகம் ஸ்டோன் ஒட்டி, ஒரு அஞ்சு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசியை கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வர இடத்துல ஒரு திலகம் ஷேப்பு ஸ்டோனு, ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, ஜர்தோசியை சுற்றி சுகர் பீடு, சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கோலம் போடுற மாதிரியே கொஞ்சம் வளைவளைவாக அழகாக வந்துட்டு ஜர்தோசிலையே கொடுத்துட்டுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன், பிங்க் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி முடிச்சிட்ட பிறகு அந்த கிளை வர இடத்துல ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஜர்தோசி லோடு ஒரு லீஃப் லேயருக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் செயின் ஸ்டிச்சு ரெண்டு லைனு அந்த வளைவு மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். சேம் இங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் இடம் எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் மட்டும் கார்னரில் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வைக்க சொன்னாங்க, அதனால் ஒரு ஃப்ளவர் மட்டும் இந்த இப்படி இங்கே ரெடி பண்ணியிருக்கேன் சைடில் வர மாதிரி. அதில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசியை கொடுத்துட்டு ஜர்தோசியை சுற்றி சுகர் பீடு, சுகர் பீடுக்கு அப்புறம் ஜர்தோசி, அப்புறம் ஒரு கால் இன்ச்சில் மறுபடியும் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு நடுவில் ஒற்றை ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால் ஒற்றை ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த அவுட்டர் அந்த பெட்டல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செயின் ஸ்டிச்சு லைன் ஒரு கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சு பிங்க் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னரில் மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன், த்ரெட் லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஜரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி கொடுக்காமல் ஜரி த்ரெட்டில் கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஜரி த்ரெட்டில் ஃபில்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பீடு வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு அந்த லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு லீஃப் ஸ்டிச்சுக்கு சென்டரில் பீடு வச்சுருக்கேன். வச்சுட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்க கேப் இருக்கிற இடத்துல லீஃப் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி சுகர் பீடு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சுன்ட்டு அந்த ஃப்ளவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸு கொஞ்சம் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக டாட்ஸ் வைக்கிறதுக்கு இது ஜர்தோசிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அவுட்டரில் ரவுண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு ஜர்தோசிக்கு நடுவில் ஒரு ஒரு ஸ்டோன் ஒட்டி இதில் ஒரு முக்கோணம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஸ்டோன்லேயே, ரொம்ப அழகாக இருக்குது.
இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைனில் ஃபாலோ பண்ணமோ சேம் அதே நெக்லைன் ஆஃப் இன்ச்சில் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன ஃப்ளவரே சேம் ஒர்க்கை அப்படியே டிட்டோவாக கொண்டு வந்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு அங்கங்கே ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். அந்த வாட்டர் ஃபில்லிங் நடுவில் ஸ்டோன் ஓட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஃப்ளவரை பெரிய ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம பேக்கில் சைடில் ஒரு பெரிய ஃப்ளவர் வச்சுருந்தோம்ல, சேம் அதே ஃப்ளவரு இங்கே ஸ்லீவுக்கு சென்டராக வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு ரெண்டு சின்ன ஃப்ளவர், இந்த சைடு ஒரு ரெண்டு சின்ன ஃப்ளவருன்ட்டு சேம் ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கீழே நெக்லைனில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னே பார்க்கறது இவ்வளோ அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பெரிய ஃப்ளவர் ஒன்று அவுட்டர் கட்டிங்கில் வந்துட்டு மீதி எல்லா இடமும் சின்ன ஃப்ளவர் வருது. அந்த ஷேப்புக்கு அந்த பெட்டல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கட்டிங் கொடுத்த அழகாக அயனிங் கேன்வாஸ் கொடுத்து தைச்சி திருப்பியிருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபுல் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். இது மாப்பிள்ளையோட அம்மாக்காக ரெடி பண்ணது. அவங்க நெக்கு ரொம்ப சின்ன நெக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நெக்கு அளவு வேணுமோ அதே அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பேக்கில் என்ன ஃப்ளவரு சைடில் கொண்டு வந்தனோ அதே சேம் பெரிய ஃப்ளவரு சென்டரில் வச்சுட்டு சைடில் ரெண்டு சின்ன ஃப்ளவர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.